அனைவருக்கும் வணக்கம். நான்காவது வகுப்பு பாடம் ரெண்டு பனைமர சிறப்பு பற்றி இப்போ பார்ப்போம். பனைமரத்திலிருந்து பல பொருட்கள் கிடைக்கின்றன. பனஞ்சாறு, பதநீர், கற்பட்டி, பனங்கற்கண்டு செய்ய பயன்படுது. பன ஓலை புறவைய பயன்படுது. பனைமரம் வீடு கட்ட பயன்படுகிறது. சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள் செய்கிறதுக்கு பன ஓலை பயன்படுகிறது. நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகிறது. நுங்கு வெப்பத்தை குறைக்க பயன்படுகிறது. பனங்கிழங்கு நல்ல சத்துமிக்க உணவு. கைவினைப் பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. பனை ஓலை கூரைவேய பயன்படுகிறது. பனைவண்டி செய்யலாம், பனை விசிறி செய்யலாம். இப்போ தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனைமரம். பனைமரத்தின் சிறப்பு பற்றி இப்போ நம்ம இந்த பாடத்தில் பார்ப்போம். மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மயிலுடன் பேசிக்கொண்டே வீடு திரும்பி கொண்டிருந்தனர். வழியில் சாலை ஓரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். தாத்தா, தாத்தா, இது என்ன பழம் தாத்தா? இதுவா? இதுதான் பனம் பழம். இந்த பழத்தை சாப்பிடலாமா தாத்தா? சாப்பிடலாம். வண்ணமயில் மிக சுவையாக இருக்கும், சத்து மிக்கது. இந்த பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தாத்தா என்றான் அழகன். சொல்கிறேன் தம்பி, பனம்பழம் பனைமரத்திலிருந்து காய்த்து பழுக்கும். பனைமரம் நீண்டு வளரக்கூடியது. இது வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தைமட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலைப்பீலி, பனங்காய், பச்சைமட்டை, சாரை ஓலை, குருத்தோலை என்ற 12 உறுப்புகளை உடைய மரம். இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. அதனால் தான் பனைக்கு கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டு. ஆகா, பனைமரம் இவ்வளவு சிறப்பானதா தாத்தா? நான் நுங்கு மட்டுமே சாப்பிட்டுள்ளேன். இந்த பனைமரத்தினால் நமக்கு வேறு என்ன பயன் அப்படின்னு சொல்கிறா வண்ணமயில். தாத்தா சொல்கிறாங்க, நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனை ஓலைகள் கூடைகள் முடையவும் கைவினைப் பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகின்றன. பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கற்பட்டியாகவும் பயன் தருகிறது. மேலும் பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது. இவ்வளவு பயன்மிக்கதா பனை அப்படின்னு அழகன் கேட்குறான். தாத்தா சொல்கிறாரு, ஆமாம் அழகா, அது மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது பனை ஓலைச்சுவடிகள் தான். அப்படியா அப்படின்னு கேட்குறான் வண்ணமயில். தாத்தா சொல்கிறாங்க, பனைமரத்தின் வேறு நீரை தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாக அமைகிறது. அடேங்கப்பா, இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா அப்படின்னு சொல்கிறான் அழகன். தாத்தா சொல்கிறாங்க, பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து நீங்கள் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. வண்ணமயில் சொல்கிறான், இத்தகு பயன்மிக்கு மரத்தை இப்போதெல்லாம் அதிகம் பார்க்க முடியலையே தாத்தா அப்படின்னு வண்ணமயில் சொல்கிறான். தாத்தா சொல்கிறாங்க, நன்றாக கேட்டாய் அம்மா, சொல்கிறேன் கேளுங்கள். தமிழக இயற்கை வளத்தின் சாட்சியாக விளங்கும் பனைமரம் எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன. அதனால் இந்த மரத்தை சார்ந்திருக்கும் பனங்காடை, பனை உளவாரன் போன்ற பறவைகள் தம் வாழிடங்களை இழந்து வருகின்றன. மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனைமரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அழகன் சொன்னான், பனைமரத்தினை பற்றி பல அரிய செய்திகளை உங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் தாத்தா. அறிந்து கொண்டதோடு மட்டும் விட்டு விடாதீர்கள். பனையின் சிறப்பினை உங்களது நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும். இன்னைக்கு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக கூறுவோம் தாத்தா. தாத்தா சொல்கிறார், மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே. தமிழரின் பண்பாட்டை உணர்த்தும் பயன்மிகு பனைமரம் நமது நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்புணர்ந்து நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். அப்படியே செய்வோம், பனைமரம் காப்போம், அப்படி பயன்கள் பல பெறுவோம். மிக்க நன்றி தாத்தா அப்படின்னு இருவரும் சொல்கிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, மகிழ்ச்சி குழந்தைகளே, சென்று வாருங்கள். நன்றி.